தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான தட்டுப்பாடு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கான அந்த தினசரி ரெம்டெசிவிர் ஒதுக்கீட்டை 20,000 குப்பிகளாக உயர்த்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே 7,000 குப்பிகள் மட்டுமே நாள் ஒன்றிற்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கான தினசரி ஒதுக்கீட்டை 20,000 ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் தொலைபேசி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழகத்திற்கான அந்த ரெம்டெசிவிர் தட்டுப்பாடு தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மக்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் இரவு பகலாக காத்திருந்து அந்த ரெம்டெசிவிர் மருந்தை வாங்கிச் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியிருந்தும் தட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 7,000 இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை ஒரு நாள் ஒன்றிற்கு 20,000 குப்பிகளாக உயர்த்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜ் நம்முடன் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த 20,000 குப்பிகளாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்கார்? நிச்சயமாக விஷ்ணு, தமிழகத்தில் தற்போது 145,000 பேர் கொரோனா தொற்றிற்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நுரையீரலில் அதிகமான தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த உயிர் காக்கும் மருந்தாக ரெம்டெசிவிர் மருந்தானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மருந்துகளை ஒதுக்கீடு செய்வது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரை தமிழகத்திற்கு நாளொன்றிற்கு 5,000 முதல் அதாவது 2,05,000 குப்பிகள் அதாவது நாளொன்றுக்கு 7,000 குப்பிகள் என்ற குறைந்த அளவிலேயே தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொரோனா தொற்று பரவல் மற்றும் நோய் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கைக்கு இது போதுமானதாக இல்லை என்றும் உடனடியாக இந்த ஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி வாயிலாக கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையில் நாளொன்றிற்கு தமிழகத்திற்கு குறைந்தபட்சம் 20,000 குப்பிகள் ரெம்டெசிவிர் மருந்துகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையினை மத்திய அமைச்சர் அவர்கள் குறித்து உரிய ஆலோசனை ஆவணம் செய்வதாகவும் உரிய அளவிலான அந்த மருந்துகளை ஒதுக்கீடு செய்ய முடிவெடுக்க முயற்சிதான் தெரிவித்திருக்கிறார் விஷ்ணு. இப்போ இதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? 20,000 குப்பிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவங்க பாசிட்டிவ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக விஷ்ணு, தொடர்ந்து தற்பொழுது அந்த தொலைபேசி வாயிலே மத்திய அமைச்சர் உறுதி ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த உறுதியின் 20,000 குப்பிகள் அந்த மருந்து ரெம்டெசிவிர் மருந்து குப்பிகளை அளிக்க வேண்டும் என்று முதல்வர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு உரிய ஆவணம் செய்வதாக உறுதி எடுத்திருக்க ஏற்கனவே தமிழக அரசினுடைய கோரிக்கையான ஆக்சிஜனுடைய அளவானது உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற முதல்வரின் கோரிக்கையும் கடந்த 2 முன்பாக சரி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளொன்றுக்கு 419 மெட்ரிக் டன் அளவிற்கு நமக்கான அந்த ஆக்சிஜன் தேவை இருப்பதாகவும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதனை உயர்த்தி ஆக்சிஜனுடைய தேவைக்கான உற்பத்தி அதிகரித்திருக்கக்கூடிய இந்த தேவை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்கான அதிகரிப்பை மத்திய அரசு செய்திருக்கிறது. எனவே அதே போன்றே தற்பொழுது இந்த உயிர் காக்கக்கூடிய அந்த ரெம்டெசிவிர் மருந்திற்கான அந்த குப்பிகளினுடைய எண்ணிக்கையும் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது விஷ்ணு. நன்றி பாண்டியராஜ், களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக.